செஞ்சது செய்யாதது செய்ய போறது எல்லாம் சொல்லி காட்டி பெருமைப்படுறவன் தான் மனுஷன். நாலு மக்களுக்கு நன்மை செய்யறத சொல்லாம செய்யறவன் தான் புனிதன். புரியுதா? சில பேர் ரகசியமா தான் செய்யற தவறெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். வா இப்படி. நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். இப்ப சொல்லு, அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கியா? உன் பாக்கெட்ல இருந்த பணத்தை எடுத்ததுக்கு நீ பதறி போயிட்டியே. அவங்க அந்த பொண்ணை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்துருக்காங்க. அவங்கள கேட்காம அந்த பொண்ணை எழுத்துட்டு வந்துட்டியே, அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. யோசனை பண்ணி பாத்தியா? போ, அவங்க வீட்டுக்கே போ, அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சரியா? போ. என்னது? இல்ல, பொண்டாட்டியோட வந்து வெயிட் பண்றீங்களேன்னு கேட்டேன். நானாவது கட்டின பொண்டாட்டியோட வந்து நின்னுட்டு இருக்கேன்டா. ஆனா நீ அப்படி இல்ல, கண்ட பொட்டலங்கட்ட கூட்டிட்டு வந்து நிக்கிறியா? சொல்ல, நீ வந்து அவுட் ஹவுஸ்ல வாடகை குடியிருக்கிறவன். நீயே தம்பிக்காக வந்து வெயிட் பண்ணும் போது நான் அந்த தம்பியோட அப்பாவோட ஒன்னா படிச்சு ஒரே இலையில சாப்பிட்டு வளர்ந்தவங்க. நான் வெயிட் பண்ண கூடாதா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. இல்ல, உங்களை வச்சு தம்பிய வளர்த்து போட்டுக்கோங்கல. என்ன, நான் தொழில மாத்திட்டேன்ல. எது, அந்த மாட்டு புரோக்கர் தொழில ஒரு தொழில, அந்த தொழில மாத்திட்டேன். பக்கத்துல இருக்கிறத பார்த்து பேசுங்க. எது, இந்த மேயர் கண்ணுக்குட்டிதா? கண்ணுக்குட்டியா? ஆமாண்டா, கண்ணுக்குட்டி தாண்டா. இப்படி கண்ட பச்சைல கழிச்சு மேய்ஞ்சிதீங்க பாருங்க. இப்ப நானு சினிமா நடிகையில உண்டாக்குற பேக்கி வச்சிருக்கேன். எது, சினிமா நடிகைகளை உண்டாக்குற ஃபேக்டரி? ஏன்டா, அது என்ன சோப்பு ஃபேக்டரி அது? ஆமா. எப்படி? அவங்க உண்டாக்குற சோப்பு குளிக்க, நான் உண்டாக்குற சோப்பு கண்டு கழிக்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுன்னா பார்த்தாண்டா பேசணும். எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சிருப்பேன். குட்டு பையன். ஏன் குட்டு பையன் தூங்கிட்டு இருந்தா என்ன, இல்ல முடிச்சுட்டு இருந்தா என்ன? டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுற மவன. என் பொண்டாட்டி இருக்கலன்னு பாக்குற? இல்ல, கை கால் இருக்கிற முடியாது, சொட்டையாக்கி விட்டுருவாமா. உண்மையத்தான சொன்னேன். என்னடா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஏதாவது குழந்தை ஊட்டி உண்டா? டேய், அதுக்கெல்லாம் ஒரு தொட்டில் பாக்கி வேணும்டா. உங்களுக்கு கட்டில் பாக்கியமே இல்ல, இல்ல தொட்டில் பாக்கிய வேற. ஐயோ, ஈவ் டீசிங் பண்றானே, ஈவ் டீசிங். அங்க என்ன தனியா வர்த்தனா? ஆமா, கட்டதுல இருந்து நீ நானும் தனி ஆவர்த்தனம் தான் பண்றான்னு சொல்லி காமிக்கிற அந்த சொட்ட தலைய. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டாரோ, கிழிஞ்சிரும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நேரம் நெருங்கி வருது. இந்த மூணே மாசத்துல உன்னை வெளில தெரியற அளவுக்கு நான் கொண்டு போறேன். எது தெரியற அளவுக்கு? ஓ, திறமையத்தான். வாங்க வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க குடிங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாமா. நல்லா இருக்கியா? இவர் வந்து மிஸ்டர் பாலுக, நம்ம ஆடிட்டுருங்க. இவரை பாலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவனல்ல. இவன் என்ன வேலை செய்யறான்னு இவனுக்கே தெரியாதுங்க. ஆனா கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி மூணு வேலையும் குடி சாப்பிட்டுருக்கான். இவங்க வருங்கால சினிமா ஸ்டார். ஹாய் ஹாய். ஹாய், இது என் சித்தி பொண்ணு, பேர் ஸ்டெல்லா. வணக்கம். இந்த படத்தை யாருங்க பார்த்தது? எனக்கு தெரியும். இது முதல்ல எடுங்க. இந்த மாதிரி படம் இந்த வீட்டுல வேற எங்கேயுமே இருக்க கூடாது. இப்போதைக்கு எனக்கு ஒண்ணு மட்டும் தான் பிடிக்குது. என்ன உங்களுக்கு? ஒண்ணும் ஆகல, வா போலாம்.
சொல்றான், என் நாக்குமா வந்துருமா, நல்ல வார்த்தை சொல்லிடுமா. இந்த குடும்பத்திலே கருமேக சூழாமல் காத்துருமா. தீய சக்தி ஒண்ணு பிறந்து இந்த குடும்பமே திசை மாறி போச்சம்மா. மறுபடியும் உருவெடுத்து பழி தீக்க வந்திருக்கம்மா. நெருப்பால சூடான தண்ணி, அந்த தண்ணியே அந்த நெருப்பை அழிச்சிடும். தெய்வத்தால உண்டான தீய சக்தியே அந்த தெய்வமே அழிச்சிடும். இத ஜட்டம்மா சொல்றான். கவலை வேணாம், கலங்கி நிக்கவும் வேணாம், நல்லதே நடக்கும். ராத்திரி கர்த்தருடைய படத்தை எல்லாம் கழட்ட சொன்னாரே, இப்ப சர்ச்சுக்கு கூப்பிட்டா என்ன சொல்லுவாரோ? சரி, கூப்பிட்டுதான் பாப்போம். என்ன ரெடியா? என்ன ரெடியா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சாதாரண ஞாயிற்றுக்கிழமை இல்லங்க, நமக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு வர முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஆமா ஆமா. சரி, ஜாலியா ரெண்டு பேரும் எங்கேயா வெளியே போலாம், எங்க போலாம் நீயே சொல்லு. நம்ம ரெண்டு பேருமே ஜாலியா எங்கேயாவது போலாம்னு நினைக்கிற அளவுக்கு வச்சிருக்காரே, அந்த தேவனுடைய சர்ச்சுக்கு போலாம். என்னது சர்ச்சுக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் சர்ச்சுக்கு போறது தவறான செயல், வேற எங்கேயாவது போலாம். சர்ச்சுக்கு போறது தவறான செயலா? ஆமா, தவறான செயல் தான். எங்க அப்பா அம்மா முகத்தை நான் பார்க்க முடியாம போறதுக்கு காரணமே அந்த சர்ச் தான். திடீர்னு கர்ப்பம் தெரிஞ்சாங்க. அப்ப அவங்க அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லையா. உடனே சர்ச்சுக்கு போய் தேவனை வழிபடணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. காத்து மழைன்னு பார்க்காம, பாட்டி சொன்னதையும் கேட்காம அவங்க சர்ச்சுக்கு புறப்பட்டு போயிருக்காங்க. சர்ச் மேல இருந்த சிலுவையில இடித்தாக்கி அந்த சிலுவை எங்க அம்மா கால விழுந்து எங்க அம்மா கால் உடைஞ்சிருச்சு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு எங்க அப்பா கார்ல வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. இத கேள்விப்பட்ட எங்க அம்மா மயக்கம் அடைஞ்சாங்க. மயக்க நிலையிலேயே என்னை பெத்தி போட்டுட்டு அவங்களும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சுங்கிற பேரை கேட்கும் போதெல்லாம் எழுந்து போன எங்க அப்பா மாதிரி எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. இருக்கடி வேணும், நீ வேணும். மனிதனம் வாழ சிலுவையில் உயிர் விட்ட தேவன் உங்க அப்பா அம்மா உயிரை எடுக்கிறதுக்கு காரணமா இருந்தாருன்னு சொல்றீங்க. அந்த கருணை உள்ளத்துக்கு உயிர் கொடுக்கதான் தெரியும், எடுக்க தெரியாத. விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், அதனாலதான் வர முடியல. நானும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வீட்டை திறந்து போட்டு உள்ள என்னமா பண்ணிட்டு இருந்த? வேலைக்கார பொண்ணு இப்பதான் வெளியே போனா, நான் சமையல் வேலை பாத்துட்டு இருந்தேன். அப்படியா? சரி, மாப்பிள்ளைய கூப்பிட்டு கொஞ்சம் பேசுவோம். இல்ல சித்தப்பா, அவர் இப்பதான் வெளியே போனாரு. அப்போ நான் மாப்பிள்ளைய பார்க்க முடியாதாமா? அது ஏதோ புதுசா ஹோட்டல் வாங்கணும்னு யாரையும் பாக்கணும்னு சொல்லி வெளியே போனாரு. எப்ப வருவாருன்னு தெரியல. அம்மா ரோசி, நானும் இந்த வீட்டுல எல்லா இடத்தையும் பார்த்தேன். எந்த இடத்துலயும் தேவனோட வாசமும் இல்ல, வசனமும் இல்ல. தேவனோட திருமுகம் இல்லாத வீடு வெறுமுகமா தானே இருக்கும். அதனாலதானே என்னவோ என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியலம்மா. உடனே புறப்படணும் போல தோணுது. ஏமா வீட்டை எப்படி வச்சிருக்கிற? நானும் அத பத்தி உங்ககிட்ட பேசலாம் தான் நினைச்சேன். அமெரிக்கால இருந்து வந்த உடனே வீட்டுல இருந்த தேவனுடைய படங்களை எல்லாம் அவர் அப்புறப்படுத்த சொல்லிட்டாரு. ஏன்? அதான் ஏன்னு தெரிய மாட்டேங்குது. சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. கர்த்தரை பத்தியும் சர்ச்சை பத்தியும் நான் பேசவே கூடாதா? அவர் பேச்சு மீறி நான் சர்ச்சுக்கு போனா வீட்டு பேர் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. உங்க சித்தப்பா வீடு இருக்குல்ல, அங்கே போய் தங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. உன் மேல கோபமா இருக்காரம்மா? இல்ல சித்தப்பா, அவர் என்கிட்ட அன்பா பாசமா ஆசையதா இருக்காரு. ஆனா கர்த்தர் பேரு சொன்ன மட்டும் கத்துறாரு. அவரை உடனே எனக்கு பாக்கணும் போல இருக்குமா. எங்கேயோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. கர்த்தர் மேல இவ்வளவு வெறுப்புன்னா காலம் ஏதோ ஒரு கணக்கு போட ஆரம்பிச்சிருக்கு. கர்த்தர் உன்னை ரட்சிப்பாருமா. நான் வர்றேம்மா, சாயங்காலம் பார்க்கறேன். மனித வாழ்க்கையில அனுபவிக்கிற சுகம் எப்படிப்பட்டது தெரியுமா? தாய் தகப்பன் இரவல் கொடுத்தது தானே இந்த உடம்பு.
இறைவன் இரவல் கொடுத்தது தானே இந்த உயிர். இந்த இரவல் கோட்டை வச்சுட்டு ஏண்டா இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம். மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? அதை பத்தி சின்னதா ஒரு விளக்கம். அதாவது பூவிலிருக்கு தேனை பிறகு ஆசைப்பட்ட ஒரு வண்டு அந்த பூவில உட்கார்ந்து இருந்த தேனை பிறகு ஆரம்பிச்ச உடனேயே பக்கத்துல இருந்த ஒரு தவளை அந்த வண்டை பிடிச்சது. தவள் வாயில் அகப்பட்ட வண்டு இப்ப அந்த தேனை சுழைக்க முடியுமா? முடியாது. அதே நேரத்துல தவளை வண்டை சாப்பிடறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்த பாம்பு தவளை பிடிச்சிருச்சு. இப்ப என்ன நிலைமை? பாம்பு வாயில தவளை, தவளை வாயில வண்டு, வண்டு வாயில தேன். இப்ப அந்த பாம்ப தூரத்துல இருந்து பார்த்த கருடன் ஒண்ணு லபுக்கன்னு பிடிச்சிருச்சு. இப்ப ஒவ்வொரு உயிரும் ஒண்ணு ஒண்ணுல ஒட்டிக்கிட்டு இருக்கு. பாம்போட பிறந்து போற கருடன் பார்த்த ஒரு வேடன் சரியா அதுக்கு குறி வச்சுட்டான். இப்ப அந்த வேடன் கருடனை அம்பால அடிச்சா என்ன ஆகும்? அதனுடைய ரெக்கையில பட்டா எல்லாமே பழச்சிரும், அதனுடைய உடம்புல பட்டா எல்லாமே செத்து போயிடும். இவ்வளவு வாழ வைக்கிறதும் அழிக்கிறதும் அவன் கையில இருக்கு, நம்ம கையில எதுவும் இல்லை. கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் உயிர் கொடுத்து உணவு கொடுத்து வாழ வைக்கிறவன் அவன். எல்லாரையும் வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கு. எல்லாரும் நல்லது செய்யுங்க, நன்மையும் நடக்கும். போங்க. ஒண்ணு பக்கத்துல பூஜ்யத்தை போட்டா அது பத்து. அந்த ஒண்ணு அழிச்சிட்டா ஒண்ணுமே இல்லை. அந்த ஒண்ணு தாயா இறைவன், பூஜ்யம் தான் நாம எல்லாரும். அந்த ஒண்ணு அழிக்க பாக்குறான் ஒருத்தன். இதோ இருந்தா இவன் தான் அந்த ஒண்ணு அழிக்க நினைக்கிறவன். டேய், அந்த ஒண்ணு அழிக்க நினைக்காதரா. என்னைய சொல்றான் அவன்? அப்படியே சொல்றான். சரி விட, அவனை நானும் பாத்துக்கிறேன். என்ன எந்த நேரத்துல? முக்கியமான விஷயம், இவரு தான் எதிர்கட்சி வக்கீல். என்ன விஷயம்? விழுந்தா அவன் பிடிச்சவன இருக்கான் சார். அவன் இருக்கிற இடம் பரம்ப கிடமா, காலி பண்ண முடியாதுங்கிறான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 100 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தாவுக்கு பட்டம் பண்ணி கொடுத்த இடம் யாது? அந்த புறம்போக்கு போய புறம்போக்குன்னு சொன்னா புறம்போ கிடமா? என்ன ரோசி, ரெடியா? ஜாக்கிங் எல்லாம் காலையில தான் போனோம், மத்தியானம் ஆகிடும் போல இருக்கு. நீயும் லூஸ் ஆயிட்டியாமா? உங்களால யார் பங்களால குடி வச்சதுன்னு தெரியலையே. போங்க போங்க. நம்மள லூஸ் ஆக்கிடுவாங்க போல இருக்கு. Oh,
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், உட்காருங்க. இது நம்ம ஹோட்டல் ஓபனிங்கான இன்விடேஷன் சார். என்னங்க அது, நான் பாடுற மாதிரி போட்டிருக்க? நான் தான் போட சொன்னேன். நீ தான் நல்லா பாடுவியே. அதுக்காக அந்த ஹோட்டல்ல நம்ம ஷேர் தான் அதிகம். நம்ம ஹோட்டல்ல நாம பாடாம வேற யார் பாடுறது? கண்டிப்பா நீ பாடுற. இது என்னோட அன்பு கட்டளை. சும்மா இருக்க போறியா இல்லையா?
உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிக சூப்பரா இருக்கு நமக்கு செட்டகமான பாப்பா பாயாசிக்கிறோம் என்ன சார் வேணும் என்ன இருக்கு சூடா போண்டா இருக்கு எப்ப போட்டது டூ ஹவர்ஸ் இருக்கும் அது ஆறி போகும் வேற என்ன இருக்கு சூடா சூடா தோசை போட்டு கொண்டு வரட்டா நீ கொண்டு வர்றதுக்குள்ள ஆறி போகும் இமிடியட்டா என்ன இருக்கு சூடா நெருப்பு தான் இருக்கு ஒரு கை கொண்டு வா கொண்டு வர வேற ஹலோ பாக்குறதுக்கு மும்தாஜ் மாதிரி இருக்கியே சினிமா நடிக்கியா சார் நீ ஒண்ணும் கவலைப்படாத உன்ன மாதிரி எத்தனையோ பேர சினிமால ஸ்டார் ஆகியிருக்கேன் சிச்ச மாதிரி ஒரு போஸ்ட் கொடு சூப்பர் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 555-667-888 ஓகே ஓகே ஃபோன் பண்ணிட்டு நம்ம ஃபேக்டரிக்கு வா ஐஸ்வர்யா ராய் மாதிரி உனக்கு கொண்டு வந்துடுறேன் ஓகே சார் கொண்டு வந்துட்டேன் நெருப்பு அப்பா பாத்து மூஞ்சிய சுத்துக்க போற ஐஸ்வாட்டா இருக்கா இருக்கு சூடா ஒரு டம்ளர் கொண்டு போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் சூடா தானே போயிட்டு வா அனுப்பி அவர் கைக்குள்ள வளர்ச்சி போட்டு நம்ம படத்துக்கு பைனான்ஸ் பண்ண சொல்லி நம்ம ஃபேக்டரியை பெருசாக்கி செட்டில் ஆக வேண்டியதான் எக்ஸ்கியூஸ் மீ சார் உள்ள வரலாமா ஹாய் தீபா வா 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 என்ன எதிர்பார்க்கிறேன் Yeah.
ஆக்கணும், முக்குத்தாலே டைரக்டர் ஆகணும். ஓகேவா? ஊட்டியில ஒரு பங்களா, கொடைக்கானல்ல ஒரு பங்களா, குற்றாலத்துல ஒரு பங்களா, இந்த மூணுமே தீபா கிட்ட தான் இருக்கு. என்ன கற்பனை கனவுல பறந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது? கற்பனைதான், சாதாரண கற்பனை இல்ல, இந்த சாம்ராஜ்யத்தையே வளைச்சு பிடிக்கிற கற்பனை. கற்பனை பண்றதுக்கு பணமா காசா? நல்லா கற்பனை பண்ணுங்க. ஆமா, யாரையும் பாக்கணும் சொன்னீங்க. கரெக்டா ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு புருஷர மீட் பண்ணும், அதுவும் நீ தனியா தான் மீட் பண்ணும், மறந்துடாத. என்ன ரோசி, இது சின்ன குழந்தை மாதிரி பேசுற? நீ எதுக்காக மாடிக்கு போற? எதுக்கு அங்கிருந்து குதிக்க போற? கண்டிப்பா ஏதாவது கனவு கண்டிருப்ப. நான் மாடிக்கு போனது உண்மைதான். சஷ்மன் சத்தம் கேட்டது உண்மை. அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் சுய உணர்வுக்கே வந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சொல்லு. நீங்க நம்பல இல்ல? அது மட்டும் இல்ல, இந்த மாடி கூட்டிட்டு போனதே நம்ம ஸ்டெல்லா தான். ஸ்டெல்லா அது உன்ன மாடிக்கு கூட்டிட்டு போறதாவது? நிச்சயம் அது கனவுதான். கனவுல நடந்தது உண்மை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிற. அது உண்மையா இருந்தா நீ என்ன கூப்பிட்டுப்பல்ல? ஏன் என்ன கூப்பிடல? ஆமா, அந்த நேரத்துல நான் ஏன் உங்களை கூப்பிடலங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. அத இத நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத ரோசி. ரிலாக்ஸ் ரோசி, ரிலாக்ஸ். ஜீசஸ், இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தான் ரட்சிக்கணும். சலீம், என்ன முடிவு பண்ணிருக்க? எதை பத்தி? உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுமா? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். அதான் எப்ப முடிவு பண்ணிட்டோமே. எப்பவும் இப்படியேதான் சொல்லிட்டு இருப்ப. உனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும், ரெண்டு குழந்தைய பத்திட்டு லோ 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 அலையணும், இதான் வாசையா? இப்ப என் தலைமுடிய பாரு, நல்லா இருக்கு, கரு கருன்னு. இந்த முடி அழகா கரு கருன்னு இருக்கும் போது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இது நல்ல வெள்ள வெளியர் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்ப கூட நல்லதா இருப்ப. உனக்கு Thank you.
எங்க போய் ஊரை சுத்திட்டு வர? அடியே உன்னதான், அந்த டான்ஸ்கார பையன் கூட போய் பாட்டம் போட்டு வரியா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது ஆட்டமும் பாட்டமும் நமக்கு வேண்டான்னு? உங்க பாப்பா உயிரோட இருந்தா இப்படி எல்லாம் நடப்பியா? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்றேன். என்னதம்மா சொல்ல சொல்ற? உனக்கு ஆடுறதும் பிடிக்காது பாடுறதும் பிடிக்காது, ஏமா எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? நமக்கு இன்னும் சொத்து இல்லையா? ஆண்டவன் நிறைய சொத்து கொடுத்துருக்கா, ஆனா அவர் மட்டும்தான் உயிரோட இல்ல. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா என்னோட கவலையும் தீரும், இந்த ஊர் நம்மளை பத்தி பேசுற களங்கமும் போயிடும். அம்மா நான் ஊருக்கு பயந்து வாழ மாட்டேன், ஆனா உனக்கு பயப்படாமலும் இருக்க மாட்டேன். அம்மா நான் ஆடினாலும் பாடினாலும் ஒரு அடி தவற எடுத்து வைக்க மாட்டேன், பாத மாதிரியும் போக மாட்டேன், மனசுக்கு பிடிச்சவரை பார்க்காமலும் இருக்க மாட்டேன். நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீ தானே சொல்லிருக்க ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தணும், அப்பதான் குடும்பம் பிரிஞ்சு போகாதுன்னு. நம்ம குடும்ப மனத்தை கெடுக்க மாட்டேமா, என்ன நம்புமா? பொண்ணை பத்தி தெரியுமா? என்ன சொல்லுங்க? போன மாசமே வளைக்கிட்ட பல்ல தேக்கறதே இல்ல. நமக்கு ஒரு மாதிரி பாத்துனேன். வடவிங்க தெரியாதவெல்லாம் தொட வச்சு பேசுறானுங்க, வெட்டி பசங்க. தெரியாது தெரியாது தெரியாம என்ன பெரிய ரவுடியா வரவெல்லாம் அடிச்சிட்டு இருக்கானே? ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்டனே, இவனை கேட்டாலும் தெரியாது எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டு கேக்க ஆமா, பிறக்கும் போதே தலைமுடி இருக்குது, 16 வருஷம் கழிச்சு தானே மீச முளைக்குது. அப்ப முதல்ல தலை, ரெண்டாவதுதான் மீச. தண்ணி ஓட்டாலும் கரெக்டா தான் பா சொல்றானுங்க. உங்க அப்பா இவங்க பொண்ணு டார்ச்சர் இருக்கு, நானே 2 புல் அடிக்கணும் போல இருக்கு. ஆமாமா Thank you.
போலியா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை ரோசி. முடிஞ்ச கதைய தொடர நினைக்காதீங்க. சரி சரி, அதெல்லாம் போட்டு விடு. நீங்க போகலாம் சொன்னீங்களே, எங்க? உன் இஷ்டப்படி எங்கெல்லாம் போகணும் நினைக்கிறமோ அங்கெல்லாம் போலாம். என்ன ரோசி, என்ன சிந்தனை? அத பத்தி நீங்க சிந்தனை படி பாத்தீங்களா? அத பத்தியா? எத பத்தி? அது உங்க கால் தடம் பூமியில பதியலையே. உன் சந்தேகத்துக்கு அளவே இல்லாம போச்சு ரோசி. தஞ்சை கோபுரத்தோட நிழல் தரையில படாத மாதிரி கட்டிருக்காங்களா? அது மாதிரி எங்க அம்மா என் கால் தடம் தரையில படாத மாதிரி பெற்றிருப்பாங்களோ? போங்க, எப்பவுமே உங்களுக்கு கேலிதான். வீணா சந்தேகப்பட்டு மனசு போட்டு குழப்பிக்காத ரோசி. கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஹலோ சித்தப்பா, நான் ரோசி பேசுறேன். எப்படிமா இருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னமா விஷயம்? ஒரு பிரச்சனை பத்தி உங்ககிட்ட உடனே பேசணும் சித்தப்பா. சொல்லுமா சித்தப்பா. நானும் அவரும் வெளியே போயிருந்தோம். அப்பா அவர் என்ன போட்டோ எடுத்தாரு. அப்போ என்னமாச்சு? அவரு சேரும் சகதியும் உள்ள இடத்துல கால் வச்சு நடந்தாரு. அப்ப அவரு கால் தடம் பூமியில பதியல சித்தப்பா. ஏன் அது?
அவர் ஏதாவது மேட்டு பதில் நடந்திருக்கலாமா, அதனால அவர் கால் தடம் பதியாம இருக்கலாம் இல்லையா? இல்ல சித்தப்பா, அதே இடத்துல ஏன் கால் தடம் பதிஞ்சதே? அப்படியா? ஆமா சித்தப்பா, அவர் கால் தடம் பதியாம இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். என்ன காரணமா இருக்கும் சித்தப்பா? சாமியார் சொன்ன மாதிரி உலகத்துல நம்மள மாதிரி எல்லா ஜனங்களும் இருந்துட்டா பிரச்சனையே இல்ல. நான் சொன்ன சலாத்துக்கும் நீங்க சொன்ன பதிலுக்கும் இறைவன் நிச்சயம் சந்தோஷம் அடைஞ்சிருப்பான். பாய், நாமெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் தானே. நாமெல்லாம் வேற வேற வழியில பயணம் செஞ்சாலும் போய் சேரப்போறது என்னமோ ஒரே இடம்தான். நான் உங்களை அழைச்சதுக்கு முக்கிய காரணம் இருக்கு. நான் ஒரு பெரிய யாகம் வளர்க்க போறேன். அந்த நேரத்துல எந்த ஒரு ஜீவராசியும் ஜெனிக்க கூடாது. முக்கியமா மனித இனமே ஜெனிக்க கூடாது. மனித பிறவியே புனிதமான பிறவியும்பாங்க. அந்த பிறவியே பிறக்க கூடாதுன்னு யாகமா? கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். உலகத்தில் பல அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஏன் சித்தர்கள் கூட சில விஷயங்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடிகின்றன. 20,000 வருடங்களுக்கு ஒரு முறை 9 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்றன. அந்த நேரத்தில் அனைத்து கிரகத்தில் இருந்தும் ஒரு ஒளி புறப்பட்டு வரும். அதன் பிறகு ஒரு அதிசயம் நிகழும். அந்த ஒளியானது ஒரு கிரகமாக மாறும். அந்த கிரகம் 9 கிரகங்கள் மீதும் அந்த ஒளியை பாய்ச்சிவிட்டு மறைந்துவிடும். அப்போது 9 கிரகங்களிலும் வினோதமான ஒரு அதிசயம் நிகழும். அது என்ன அதிசயம்? அந்த நேரத்தில் பூமியில் கருத்தரிக்கின்ற எந்த ஜீவனும் பேயின் தன்மையுடையதாக இருக்கும். அப்படி பிறக்கின்ற குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அவன் நடக்கும் போது அவனது பாதத்தின் தடயங்கள் பூமியில் பதியாது. அது மட்டுமல்ல, அவருடைய கழுத்தில் பெரிய மலைப்பாம்பு ஒன்று சுற்றி கொண்டிருப்பது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்படும். இது சாதாரண மனித கண்களுக்கு தெரியாது, தீர்க்க தரிசிகளுக்கும் சித்தர்களுக்கு மட்டுமே அது தெரியும். அப்படிப்பட்டவன் கோவில், சர்ச், மசூதி போன்ற புண்ணியஸ்தலங்களை கண்டால் கோபமும் வெறுப்பும் அடைவான். அது மட்டுமல்ல, புண்ணியஸ்தலங்களின் நிழல் அவன் மேல் பட்டால் தீயால் சுடுகின்ற உணர்வு அவனுக்கு ஏற்படும். குறிப்பாக ஒன்று சொல்கின்றேன், பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்றுதான் அவன் பிறப்பான். அதே போல் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்று பிறந்த பெண்ணுடன் அவன் உடலுறவு கொண்டால் கண்டிப்பாக அவன் பேயின் தன்மையை அடைவான். அப்படி நடக்க சாத்தியமா? ஏன் சாத்தியமில்லை? உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. 400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த விஞ்ஞானி நாஸ்டர்டாம் குறிப்பிட்டது போல்தான் 2 உலக மகாத்துவங்கள் நடைபெற்றன. அவர் எழுதியது போல்தானே நேதாஜியின் வாழ்க்கையை அமைந்தது. இறைவனுடைய அதிசயங்களை நாம ஒரே வரையில சொல்லிட முடியாது. மனிதர்கள் எத்தனை விதமான மாறுபட்ட குணாதிசயங்கள்ல பிறக்கிறாங்க. நோயினால ஒரு கண்ணு குட்டி துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது கஷ்டப்படுறத காண சகிக்காம காந்திஜி அவர்கள் அதை கொன்னிட சொல்லிட்டாரு. அதை கொன்னிட சொல்லிட்டு அவர் வேதனையில துடிச்சார். ஆனா ஜெர்மனியில இருந்த ஹிட்லர் 60 லட்சத்துக்கு மேல உள்ள யூதர்களை கொன்னு குவிச்சிட்டு அவன் ஆனந்தத்துல இருந்தான். ரெண்டு பேருமே மனிதர்கள் தான். எத்தனை முரண்பாடு! கண்டிப்பாக தீய சக்தியால் எதுவும் நடக்காது, கவலையே பட வேண்டாம். கருணை உள்ள கொண்ட இறைவன் நம்ம எல்லாம் காப்பாற்றுவான். எங்க சம்பிரதாயத்துக்கு ஒத்து வருமா? உண்மை, நீங்க சொல்வது முற்றிலும் உண்மை. நான் யாகம் வளர்க்கும் பொழுது உங்கள் சம்பிரதாயம் எப்படி உங்கள் சகோதரிடம் சொல்லுங்கள், இறைவனை வேண்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக இறைவன் நமக்கு நல்வழி காட்டுவார். நீங்க சொல்றதா நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். இறைவனின் தூதன் எங்கள் நபி பெருமான் இதைத்தான் சொல்லி இருக்கிறார், லக்கும் தீனுக்கும் வலியதீன். இதனுடைய அர்த்தமே அவரவர்களின் மார்க்கம் அவரவர்களுக்கே என்பதுதான். உங்க யாகம் நல்லபடியா நடக்க நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். ஆண்டவன் கருணையுள்ள கொண்டவன், எல்லாருக்கும் கருணை காட்டுவான். அப்ப நான் வரட்டுங்களா சாமி? ரோசி, அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லம்மா. நீ வந்து மண்ணை மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். நான் உடனே அங்க வந்துடுறேன், நீ வந்து அமைதியாரு. சரி சித்தப்பா. தள்ளிக்கிட்டு வந்து கேஸ் போலடா, முடிஞ்ச வரைக்கும் முழுக பாக்குறேன். அனுபவிக்கட்டா, நாம போலாம். Hi, Majay. Hi. Hi, Mitchell.
நேத்து எங்க போறீங்க? வழக்கமா நடந்தா. நாளை கிளாஸ் போவியா? கண்டிப்பா. ஏற்கனவே ஏகப்பட்ட கிளாஸ் கட்டிச்சிருக்க. என்ன சாப்பிடுற? ஐஸ்கிரீம். என்ன மச்சான்? நேத்து கிட்ட சொல்லவா? ஆமா மச்சான், அள்ளிட்டோம்ல. பாருங்க குச்சேஸ் பாத்து எங்க வந்திருக்கு. ஆமாண்டா. என்ன சார் சாப்பிடுறீங்க? ஓப்பா தேவைப்பட்ட கூப்பிடுறோம். இவங்க அம்மா கிட்ட பேசுனியா? என்ன வேணும் சார்? என்ன சாப்பிடுற? என்ன அவசியம் தெரியணுமா? என்ன ரொம்ப அவசரமா? நீ சந்தோஷமா பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கிற பஜனை கோசிக்கிட்ட கேட்டா பிள்ளையார் கோயிலுக்கு கரெக்டா வழி சொல்லுவாங்க. கோவிந்தா கோவிந்தா சாமி, கோவிந்தா கோவிந்தா சாமி. என்ன கோவிந்தா? பிள்ளையார் கோயிலுக்கு எப்படி சாமி போகலாம்? பக்தியோட இப்படி உருந்துகிட்டு போலாம். இந்த உண்டியில காணிக்க போட்டு நடந்து கூட போலாம். போடுங்க. ஒரு வார்த்தை கேட்டதுக்கே 100 ரூபாய் போயிருச்சு. இன்னும் ஒரு 5 வார்த்தை கேட்டிருந்தா 500 ரூபாய் போயிருக்கும் போல் இருக்க. இனிமே இந்த ஊர்ல 1 ரூபாய் அறியக்கூடாது. சாமி அந்த வழி கேட்டோம் பாரு, என்ன சொல்லணும்? தம்பிகளா, சிங்காரப்பட்டு இப்படி போலாமா? வழியை காட்ட போகுதுகளோ
கல்யாணத்துக்கு போயிட்டு வராங்க. மச்சான் வீடு கூட எதுவும் கல்யாணம் பண்றது பக்கத்துல தானே, இவங்களை கேட்டா கரெக்டா தெரியும். வணக்கம். நீங்கெல்லாம் கல்யாண வீட்டுல வர்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் என் மச்சான் வீட்டுக்கு போவேன்னு வழி தெரியல. ஒரு சந்தேகம், தேவராஜ் கல்யாண மண்டபத்துக்கு எப்படிங்க போலாம்? மொய்யோட போன பையோட வரலாம். ஊரெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுறீங்க. வாங்க ஃபாதர், வாங்க பாய். ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யாகம் பண்றதா சொன்னீங்களே. ஆமா, உங்களை கூட செய்ய சொன்னேன். இவங்க அண்ணன் பொண்ணுக்கு அமெரிக்காவில் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயமான அந்த பையனோட அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கா. அந்த பையன் நீங்க சொன்ன மாதிரி தீய சக்தியால பாதிக்கப்பட்டிருப்பான்னு நினைக்கிறோம். ஆமா, அந்த பையனோட பிறந்த தேதி கிழமை நான் தெரியுமா? 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நான் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? அப்படியாப்பட்டவன் வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்ணுடன் வரும் பௌர்ணமி வெள்ளிக்கிழமையானது மிகவும் விசேஷமான நாள். அவன் அன்று அந்த பெண்ணுடன் கூடினால் பேயின் தன்மையை அடைவான். வரும் பௌர்ணமி அன்று அவனுக்கு சக்தி அதிகரிக்கும். சற்று பொறுமையாக இருங்கள். நான் சொல்வது போல் செய்யுங்கள். வரும் பௌர்ணமி அன்று அவனுடைய பேய்த்தன்மை அதிகரிக்கும். அவனால் ஏவப்பட்ட பெண்ணொருத்தி உங்கள் வீட்டிற்கு வந்து அவளை அழைத்து செல்வார். நீங்கள் தடுக்காதீர்கள். அவள் வழியிலேயே செல்ல விடுங்கள். அவர்கள் வேறு வழிக்கு செல்லா வண்ணம் ஆங்காங்கே புனித சின்னங்களை தரையில் பதித்து வையுங்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 3 புனித சின்னத்தை வையுங்கள். அவளை அந்த இடத்திற்கு வரவழையுங்கள். அவளை அவன் துன்புறுத்தும் பொழுது நீங்கள் அமைதியாக இருந்து பிரார்த்தனை செய்ய சந்திக்கிறேன். எனக்கு கடுப்பா இருக்கு. எனக்கு உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க போய் கேட்க? அந்த ஆள் சும்மா தான் இருக்கான். உங்களுக்கு ரசமையே கிடையாது. யாருக்கு? எனக்கு ரசமா? லொல்லடி, மகா லொல்லடி உனக்கு. போங்க. உங்களுக்கு ரசமை இருந்திருந்தா நான் இப்ப 7-8 குழந்தைங்களுக்கு தாயா இருந்திருப்பேன். ஓ, நீ அந்த இடத்துக்கு போயிட்டியா? எனக்கு என்ன வேலை வெட்டியே கிடையாதா? அந்த ஃபீலிங் எல்லாம் வேண்டாம். இப்போ உன்னை கெட்டு போகல மகா. அனாதாசிரமம் எத்தனையோ இருக்குது, அதுல இருந்து ஒரு 2 குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்க. தத்து பத்தின வளராதீங்க. ஆமா, உங்க ஃப்ரெண்டோட பைய வசதியானவர் தானே? ஆமா. அவர்கிட்ட சொல்லி இந்த பட்டன் எல்லாம் மாத்த சொல்றியா? போங்க. என்ன, நம்ம பெட்டி கடைய பெரிய கடையா ஆக்கிடலாங்க. கள்ளி இல்ல, அளவுக்கு மீறி ஆசைப்படுற நீ. இந்த பாரு மகா, ஒண்ணு சொல்ல நல்லா கேட்டுக்கா. பணம் அளவோட இருந்தா அது நம்மளை காப்பாத்தும். அளவுக்கு மீறி பணம் சம்பாதிச்சான்னு வச்சுக்கா, அதை நாம காப்பாத்த வேண்டி வந்துடும். இன்கம் டாக்ஸ் ரைடு, சேல் டாக்ஸ் ரைடு, 10வது கொள்ளக்கார உள்ள மூத்து கொள்ளையடிச்சு போயிடுவான். பணத்தை கொள்ளையடிச்சு போனா பரவாயில்லடி, உங்க மாதிரி பொம்பளைகளை தூக்கிட்டு போயிட்டா என் மாதிரி ஆம்பளை என்ன பண்றது? இந்த பாரு ஒண்ணு மகா, உம்மால பொம்பளைக்கு அளவோட இருக்க ஆசைப்படுறத நாயுடு ஹால் மட்டும்தான். மத்தபடி ஜவுளி ஹால், நகைக்கடை ஹால்குள்ள போந்தா நாங்க நாடிடுவோம். இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. அப்படியே திரும்ப உன் பின்னால பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போன வருஷம் தீர மாட்டீங்க. இந்த கடை முதலாளி நான் தானே? எப்படி நீ கண்டுபிடிச்ச? எங்க ஊர்ல முதலாளிங்க எல்லாம் நெத்துல குங்குமம் போட்டு வச்சிருப்பாங்க. குங்குமம் போட்டு வச்சிருக்கா முதலாளியா? எந்த ஊர் நீ? அக்கரப்பட்டி. இந்த ஆண்டிப்பட்டி பக்தூரா? அது இக்கரப்பட்டி. நான் அக்கரப்பட்டி. ஓ, அங்கிருந்தா வர்றியா? அது அக்கறையெல்லாம் பேசுறீங்க. சரி, என்ன வேணும் உனக்கு? இதுக்கு சில்ற காலங்காத்தால கடையை திறந்து உட்காந்துட்டு 10 வயசா கூட போனியாம இருக்கிற சில்லறை கேட்க வேண்டாம். சில்ற சில்லறை எல்லாம் கிடையாது, போடா. 10 ரூபாய் 2-5 கொடுங்க. என்ன கேட்ட? 2-5? என்னடா கேட்டேன்? 2-5? 10 ரூபாய்க்கு 2-5 வேணுமா? 10 ரூபாய்க்கு எத்தனை அஞ்சுன்னு கணக்கு சொல்றேன். நீ ஏமாந்தவனா இருந்தா 7-8 ரூபாய் கேப்பேன். நீ நான் உனக்கு 10 ரூபாய் கொடுக்குறேன், 5-5 ஒரு 7-5 கொடுறா. பாக்க அப்படியா கேக்குறனால தருவியா? அப்புறம் என்ன சொன்ன? எங்க தெரியாம சொல்லிட்டு தேவைப்படுச்சு.
போடா சண்டை விடாதால போக முடியும். அப்படி போ, அப்படி எப்படி போக முடியும்? அப்படித்தான்டா போடா சண்டை விடுங்க போற போடா போடா. எங்க ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? என் சட்டையை பிடிச்சு இழுத்தது அந்த கட்ட விரல வாங்கிட்டான. வரும் பௌர்ணமி என்று அவனுக்கு சக்தி அதிகரிக்கும். என்னது போன் பெல் அடிக்குது, யார் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த நேரம் பார்த்து எங்க போனாங்க? கிரகங்களும் நேர்கோட்டில் வரும்போது பிறந்த அதிசய மனிதனே, நீ இந்த உலகத்தை ஆள போற நாள் வந்துருச்சு. நான் உன்னோட இருக்க. வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்த நாள்ல பிறந்த ரோசியோட அதே வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வர இன்னிக்கோ இல்ல அடுத்த மாசமோ நீ இணைஞ்சா அழியா சக்தி பெறலாம். அதுக்கப்புறம் இந்த மனித உலகமே நம்ம காலடியில். கிளம்பு.
சித்தப்பா எனக்கு பயமா இருக்கு. அது சித்தப்பா நீ உட்கார்மா, நீ உட்கார், நீ உட்கார். சொல்லுமா என்ன நடந்து சொல்லு. எனக்கு பயமா இருக்கு. லாரன்ஸ் என்கிட்ட மனுஷன் மாதிரி நடந்துக்கல. எனக்கு எல்லாம் தெரியும். நீ பயப்படாதமா, நான் பாத்துக்கிறேன். அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியும். நீ ரெஸ்ட் எடுத்துக்குமா, நான் பாத்துக்கிறேன். வாடா நல்ல முத்து, எப்படி இருக்க? நல்ல முத்து அப்போ, இப்ப என் பேர முத்துக்கால. சரி, எப்படியோ முத்து ஓட்டிட்டு இருக்குது. என்ன வேணும்? ஒரு ஏழு யூபி ஒண்ணு கொடு. எது யூபியா? அதானே ஏழு யூபி. ஏய், ஒரு யூபிலே ஊர்பட்ட பிரச்சனை இருக்குது, உனக்கு ஏழு யூபி கேக்குதா? போய் வேலை பாரு. வச்சுக்கிட்டு வஞ்சனம் பண்ணாம கொடுனே. யாருகிட்ட இருக்குது, எங்க இருக்குது, யாரு வஞ்சனம் பண்றா? நான் சொல்றேன், சத்தியமா உங்கள இருக்கு. எங்கிட்டயா இருக்கா? எடுத்து காமிப்பியா? எடுத்துக்கா. ஒரு பக்கம் மீசை வைக்கிறேன். உன் கிட்ட நேரம் ஒரு பக்கம் மீசை வைக்க போறேன். என்னது? டேய், இது செவனப்படா. அது இங்கிலீஷ்ல. தமிழ்ல என்ன? தமிழ்ல நீ சொன்ன மாதிரி ஏழு யூபி தான். அப்படி வா வலிக்கு. ஆஹா, என்ன ஒரு தமிழ் பற்று. ஆமா, எந்த தமிழ் கல்லூரி படிச்ச? நான் படிக்கலையே. சும்மா பொய் சொல்லாத. உங்க அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போதே நீ தாய்மொழி தமிழ் படிச்சிருக்க. அதான் தமிழ்ல இந்த போர்டு போடுற. அதனால இந்த ஏழு யூபி இனாம எடுத்துப்போம். இந்த முத்துக்கு ஓசியெல்லாம் பிடிக்காது. இந்த அப்படி. அடே, எங்க அப்பா 20 ரூபா நோட் எல்லாம் கொடுக்கற அளவுக்கு வசதி ஆயிட்டு போகுது. அடுத்த தடவை உன்னை பார்க்கும்போது ஒரு பக்கத்து மீசை. பாவி, ஒரு செவனப்புக்காக ஒரு பக்கம் மீசை வைக்கணுமா? அப்படி ஒரு மீசை வச்சுட்டு வெளியே போனா இந்த மூஞ்சி எவன் பாப்பா? காலம் காத்தாலும் வந்து கழுத்து எடுத்துட்டானே. சித்தப்பா, அவர் ஏன் அப்படி நடந்துட்டாரு? அந்த நேரத்துல அவர் ஒரு மனுஷனாவே இல்ல, ஒரு பயங்கரமான மிருக மாதிரி இருந்தாரு. அந்த சம்பவத்தை நினைச்சாலே இப்ப கூட எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் ஒரு தீய சக்தியின பிடியில் மாட்டியிருக்காரு. ஜீசஸ் நம்மளை காப்பாத்துவார்மா. சித்தப்பா, நாம அவரை ஒரு டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டலாமா? அது டாக்டரால குணப்படுத்துற வியாதி இல்லம்மா, அது அந்த ஆண்டவனால மட்டும்தான் குணப்படுத்த முடியும். உன் புருஷன் செய்யற செய்கைக்கும் நடக்கிற நடத்தைக்கும் அவருக்கே காரணம் தெரியாதுமா. அதுக்கு காரணம் தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் கர்த்தர் தாம்மா. சித்தப்பா, நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. அவர் எப்படி எப்படி குணமாயிட்டா எனக்கு போதும் சித்தப்பா. ஹலோ லவண்யா. அம்மா இல்லம்மா, வெளியில போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? அவங்க சிநேகிதர் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்களாம். அவங்கள பாக்க போறேன்னு சொன்னாங்க. நாளைக்குதான் வருவாங்க. நான் தான் அவளோட அமெரிக்கா சிநேகிதை. இன்னைக்கு நான் சொன்ன இடத்துக்கு வர வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் நான் இப்ப போன் பண்ணேன். அவ செல்போன் எடுத்துட்டு போயிருக்காளா? இல்ல, அவங்க செல்போனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டாங்கம்மா. சரி, அவகிட்ட இருந்து போன் வந்தா உடனே எனக்கு போன் பண்ண சொல்லு. சரிங்கம்மா, சொல்றேன். மறந்துடாம சொல்லு. சூப்பர் மாமு மாமு, மனச மயக்க மறாடா. மாம மனச ரொம்ப கலக்க மறாடா. அதிகமா இந்த மாமா உன தொட்டு புட்டா சிலுப்புறிய. சும்மா இருந்த மனசையும் உசுப்பி கெடுத்து புட்டாயே. சும்மா இருந்த மனசையும் உசுப்பி கெடுத்து புட்டாயே. பொண்ட பஜ்ஜிடா பொண்ணு கஜ்ஜிரா கப்பிட்டக்கரா பொண்ணு வர்றா சூப்பர். மாசத்துல காலேஜி திறந்து புட்டா மனசு மயக்கமாகுது. ஜுட்டு விட்டு சொல்லு விட டீனேஜ் குட்டி கிட்ட கிரீன்
மீன் சிக்னல் தேடுது. சுண்ட கஞ்சி சோறு உண்டு, சுட்ட கருவாடு உண்டு, சுட சுட எடுத்து வைக்க சுந்தரியின் தோசை உண்டு. எப்போதுமே அட நான் வெற்றி தான், இப்போ மட்டும் அட நான் வெற்றி தான். பொட்டா பஜ்ஜிடா புண்ணையும் பக்கஜிரா, அப்பு டக்கரா புண்ணு வர்றா சூப்பர்ரா. பறந்து வர புதினா போல மணக்குது, சந்தோம் பீச் பக்கம் சாயங்கால நேரம்னா ஜல்சா மேட்டர் இருக்குது. காலேஜ் பருவத்துல மேரேஜ் சின்ன பிள்ளைத்தான், டீனேஜ் தொல்லை இல்ல, நீ ஷோவும் இல்ல, ராக்கெட் போல் சும்மா பற காட்டடி, புல்லட் போல் நெஞ்ச தொலை காட்டடி. ஹேய் கொண்டா பஜ்ஜிடா புண்ணிய பக்கஜிடா, புட்டக்கரா பொண்ணு வர சூப்பரா. மாமு மாமு மனச மயக்க வராடா, மாம மனத்தை ரொம்ப கலக்க வர்றாடா. அடியம்மா இந்த மாமா உன தொட்டு புட்டா சிலுப்புரிய, சும்மா இருந்த மனசையும் உசுப்பி கெடுத்து புட்டாயே, சும்மா இருந்த மனசையும் உசுப்பி கெடுத்து புட்டாயே. எனக்கு என்னாலியா
என்ன சொல்ற? நீ சொன்ன நேரத்துக்கு இங்க வந்திருந்தா எப்படி நடந்துக்குமா? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ கொஞ்சம் லேட்டா வந்தீங்க, என்ன உயிரையே பாத்துக்க முடியாது. என்னது என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? ரிலாக்ஸ் 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 லாவண்யா. ஓகே கம் லெட்ஸ் கோ கம். சரி அழாத, விடு. என்ன நடந்ததுன்னு சொல்லவும் மாட்டேன். சரி போய் உட்காரு போ. கம் ஆன். என்னடி போஸ் குடுக்குற? ஏய் மரியாதை கெட்டுற. ஏய் என்னடா ஏதோ சொல்ல. ஏய் போட. சரி வா. என்னடா நடிச்சிட்டு இருக்க? என்ன தாவா? ஏய் கையறா விடு. ஓட நினைச்ச ஒட்டம்பல ஒட்டி துணி இருக்கு. என்னடா என்னடா பாக்க போற? உன் அக்கா தம்பி சரி கரெக்ட். கையறா. அதத்தான் அதுக்காக தான். எவனாவது ஒருத்த வந்துடுறான் இடைஞ்சலுக்கு. Thank you.
மறக்க முடியல. என்னால மறக்கத்தான் முடியல. என்னால உன்னை நினைக்காம இருக்க முடியல. எனக்கு முதல்ல குளிக்கணும். பாத்ரூம் எங்க? இது இங்கதான். வா, நான் காட்டுறேன். அதிர்ஷ்டத்தை பங்கு போடத்தான் நான் வந்திருக்கேன். என் கண்ணப்பா, இதுல தெரிகிற ஏக்கம் உனக்கு தெரியலையா? மாதிரி எனக்கு அழகா பேச தெரியாது. உன்னை நினைக்காம என்னால இருக்க முடியல. இனிமே உனக்குன்னு தனியா எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே எனக்கு சொந்தமாகணும். என்ன சொல்ற? ஒண்ணும் இல்லை. உன்னோட உடல், பொருள், ஆவி எல்லாமே எனக்கு தான் சொந்தமாகணும். அதத்தான் சொன்னேன். அந்த வார்த்தைக்கு என்னத்த நான் காத்துக்கிட்டு இருக்கேன். Oh!
ஓம் காளி நீலி சூலி. எந்த அம்மே பகவதி பத்ரகாளி. நான் வலிய பேய்களை சொல்லி அடிச்சவனாக்கும். எந்த கை கொண்டு ஆயிரக்கணக்கான பேய்களை அடிச்சு நோய்கிட்டு. இப்ப பர எந்த சம்பவச்சு ஆசானே? இவன் என் தங்கச்சி. நீ ஆளு திடீர்னு ஆவேசம் வந்த மாதிரி வீட்டில் உள்ள எல்லா ஜாமானையும் போட்டு உடைக்கிறா. நான் ஏதாவது கேட்டா பதிலே சொல்லாம முறைக்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கா ஆசானே. என்னை பார்த்து மூச்சு விடுதா? நான் மூச்சு விட்டால் இந்த வீடியோ தீப்பிடிக்கும். நான் மூச்சு விட்டனா இந்த நாளை எரிவிடா. எந்த சவாலா? அதுவும் எந்த சவத்தில் வந்துட்டு? இனி என் ஜோடி நான் அழைக்காம். எடோ ஆ எலும்பு மேல கையில் எடுக்க. நீ அவட போய் நிக்கோ. ஓம் க்ளீம் காளி மகா காளி. எடோ இவட வரும். நீ பெண்குட்டில திரிஞ்சு உட்காந்து கொண்டு போ. எடோ பிடிக்கும். எடோ நீ பிடிக்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் என் கூட வரும். சக்தி தீபந்தா தெரியுது. ஞான ஒளியே ஞானத்தின் புறப்படவே ஞாயிறு திங்களாக்கு தீபந்தத்தை தீபமாக்கு. ரோசி ரோசி சித்தப்பா. ரோசி இன்னும் ஒரு வாரத்துல உன் புருஷனோட நடத்தையில சில மாற்றங்கள் தெரியும். அவருக்கு ஏதாவது? அவருக்கு ஒன்னும் ஆகாதுமா. ஆனா நீ மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அவரே வந்து உன்னை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாரு. இல்ல யாராவது ஒரு பொண்ணு அனுப்பிச்சு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாலும் சொல்லுவாரு. அப்படி யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு மறுக்காம அவங்க கூட போயிடு. எதுவும் நடக்காதுமா. எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அப்படி நீ போறதுனால கர்த்தருடைய அருளால உனக்கு ஒரு விடுவி காலம் கூட ஏற்படலாம். அதனால உன்னுடைய எல்லா கோரிக்கையும் கர்த்தருடைய காலடியில் வைமா. இதனால அவருக்கு அவருக்கு மட்டுமில்ல உனக்கும் எந்த குறையும் வராதுமா.
இந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் உன்னை நிச்சயம் காப்பாத்துவருமா? எந்த ஆபத்தும் வராம நீங்க தான் காப்பாத்தணும். என்னாச்சு? ஒரு ப்ரோக்ராம்க்கு போனும், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. லிஃப்ட் கிடைக்குமா? வாங்க. தேங்க்யூ. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உள்ள வந்து இங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பாத்துட்டு போங்களேன். இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா. ப்ளீஸ் வாங்க சார். எனக்கு உண்மையில கொஞ்சம் வேலை இருக்கு. இருந்தாலும் நீங்க பிரியப்பட்டு கூப்பிடுறதுனால சரி ஓகே நான் வரேன். ஆனா ப்ரோக்ராம் ஃபுல்லா என்னால இருக்க முடியாது. ஓகே அம்மா, இருந்து சாரை கூட்டிட்டு உள்ள வந்துருமா. ஒலிம்பிக் ஆடடி ஆட ஆட்டத்தில் மெடல்கள் தானடி உயிர்.
சமமா எங்க போற? ஏய் நடு ராத்திரில என்ன செய்யுங்க? என்ன ஆச்சு உனக்கு? இரண்டு பேர் மாதிரி பாக்குற? வா வந்து படு, வாடி போ உள்ள. தம்பி சமீமா பேய் பிடிச்ச மாதிரி என்ன தள்ளி விட்டுட்டு போயிட்டா எந்திரிச்சு பாக்கத்துக்குள்ள அவளை காணோம். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவளை எங்க போய் தேடுவேன்? அதனாலதான் உனக்கு உடனே போன் பண்ணி வர சொன்னேன். என் கூட வாங்க. மாமா வாங்க வாங்க. சலீம் உட்காருங்க. என்ன எந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மாமா, இவங்க பொண்ணு ராத்திரியில சடனா எந்திரிச்சு வெளியே போயிட்டா. தடுக்க போன இவங்கள பேய் பிடிச்ச மாதிரி பயங்கரமா தள்ளி விட்டுட்டு அவ எங்கேயோ போயிட்டா. அவனால் ஏவப்பட்ட பெண்ணொருத்தி அவளை அழைத்து செல்வாள். இன்னைக்கு பௌர்ணமி தானே? ஆமா. யா அல்லாஹ், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு போயிருக்காடா எனக்கு தெரியும். நான் அழைச்சிட்டு வரேன். நீங்க வீட்டுக்கு போங்க. சலீம் மட்டும் இருக்கட்டும். தம்பி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கல்ல, சமீமா தான் என் உயிர். அந்த உயிரை விட்டு இந்த உடல் வராது. தைரியமா போயிட்டு வாங்க. யாராருக்கோ இறைவனால நிறைய செஞ்சிருக்கேன். என் தங்கச்சி மகனுக்கு மட்டும் செய்ய மாட்டேன்னா என்ன? நீங்க தைரியமா போங்க. இப்படி உட்கார் சலீம். இந்த தாயத்தை கட்டிக்க. இந்த ஃபாதர் லூயிஸ் அவனுக்கு நல்லா தெரியும்ல? தெரியும் மாமா. அவரை பார்க்கும் போதெல்லாம் உங்களதான் விசாரிப்பாரு. ஃபாதர் லூயிஸ் கிட்ட போய் நான் உன்னை அனுப்பி வச்சதா சொல்லு. அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை அப்படியே செய். மாமா சமீமாக்கு ஏதாவது ஆயிடுமா? ஒன்றும் கவலைப்படாத, அவ தீய சக்தியின் பிடியில சிக்கியிருக்கா. சமீமா மறுபடியும் கிடைப்பாளா? அல்லாஹ் வெறல நம்பிக்கை வை. ஒன்றும் கவலைப்படாத, அல்லாஹ்வுடைய அருளாக எல்லாம் நல்லபடியா நடக்கும். பரிபூர்ணமாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து செய்யும் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதை இறைவன் ஒருபோதும் ஒதுக்கி வைக்க மாட்டான். அதே சமயம் தீய செயல்கள் புரிபவர்கள் யாராக இருந்தாலும் அதே தீய செயலால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். நீ உடனடியா புறப்படு. உனக்காக சில வேலைகள் நான் செய்ய வேண்டியது. ஃபாதர் வந்தோடனே அவர் முன்னாடி எல்லாம் விளக்கமா சொல்றேன். ஸ்தோத்திரம் ஃபாதர். வாங்க ஃபாதர். நீங்க இவ்வளவு நாளும் எனக்கு அடிக்கடி போன் பண்ணி சில சந்தேகம் கேட்பீங்களே, அதுக்கெல்லாம் சரியான விளக்கம் எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. முறையா பரிகாரம் பண்ணா விடுவி கிடைச்சிடும். அதை சொல்லத்தான் உங்களை நான் இங்க வர சொன்னேன். ஆமா, கர்த்தருடைய கிருபையால எல்லாத்துக்கும் ஒரு விடுவு காலம் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க தம்பி. வணக்கம் ஃபாதர். மாமா உங்களை சந்திக்க சொன்னாரு. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய சொன்னாரு, அதுக்காக தான் வந்திருக்கேன். உங்க மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் விளக்கமா விவரமா சொன்னார். நீங்க உடனே செய்ய வேண்டியது என்னன்னா, போற வழியெல்லாம் உங்க புனித சின்னத்தை போட்டுக்கிட்டே போங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டை விட்டு ரெண்டு பொண்ணுங்களும் வெளியே வருவாங்க. அவங்க வர்ற வழியில இடையில எங்கேயும் போகாதபடி நீங்க பிளாக் பண்ணாதான் அவங்க ரெண்டு பேரும் நாங்க நினைச்சிருக்க இடத்துக்கு போக முடியும். அங்க அந்த தீசத்தை அழிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே புறப்பட்டு போய் நான் சொன்ன வேலையை பாருங்க. ஐயா உங்க கூட வருவார். சரிங்க ஃபாதர். Thank you.
வா, நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். சொர்க்கத்தின் வாசலுக்கே உன்னை கூட்டிட்டு போறேன். நான் சொல்றத கேளு, நான் சொல்றத நீ கேப்ப, அது எனக்கு நல்லா தெரியும். அவரே வந்து உன்னை கூப்பிட்டாலும் சொல்லுவார், இல்ல யாராவது ஒரு பொண்ணு அனுப்பிச்சு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாலும் சொல்லுவார். அப்படி யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு மறுக்காம அவங்க கூட போயிடு. Thank you.
இங்க எப்படி? அது ஒண்ணுங்க, சும்மாதான் இங்க வந்தோம். இவங்க அன்னைக்கு காலையில டிராப் பண்ண வந்தீங்க, அதுக்கு நன்றி சொல்ல வந்தேன்.